கேப்டனுடைய மரணங்கிறது எனக்கு தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாகவும் இதை பார்க்குறோம். காரணம் கேப்டனுடைய மரணங்கிறது இன்றைக்கி தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு நாலஞ்சு படங்கள்லையே பார்த்தேன், அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும். எப்போதுமே வந்து அவரை வந்து வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார். அவருடைய பெரும் ஆற்றலையும் பேர் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்று மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது பொய்த்து போகும்போதுதான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.